வணக்கம் நண்பர்களே இது உங்க டிஎன்பிசி சக்ஸஸ் கைட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்குறது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் முதல் செய்தியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைவர் உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்ரோஸ் அதானோம் இந்த உலக சுகாதார அமைப்பு ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டதுங்க இதனுடைய தலைமையிடம் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அதிகமாக டபிள்யூஹெச்ஓ பற்றி நியூஸ் வருது அதனால் இந்த தலைமையிடம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் வருடம் அவருடைய தலைவருடைய பெயர் ரொம்ப முக்கியமாகுதுங்க அடுத்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்டாரஸ் அதனுடைய ஆரம்பிக்கப்பட்ட நாள் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதனுடைய தலைமையிடம் கலிஃபோர்னியாவில் இருக்குதுங்க அடுத்ததாக திருப்பூரில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அது நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்டோட ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினத்தில் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆரம்பித்து வைத்தாங்க அடுத்ததாக சுரவ்யா அன்னப்பரெட்டி சுரவ்யா அன்னப்பரெட்டி ஒரு பத்து வயதி சிறுமியினுடைய பெயர் நான்காம் வகுப்பு படிக்கிறாங்க எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் இந்திய அமெரிக்க மாணவி இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாணவி சுர சுயா அனப்பரெட்டி இந்த மாணவியினுடைய செயல் என்ன அப்படின்னா இந்த கோவிட் நைன்டீன் இந்த காலத்தில் மருத்துவ பணியாளர்கள் தீயணைப்பு துறையினருக்கு பிஸ்கட் மற்றும் வாழ்த்து அட்டைகள் அனுப்பியிருக்காங்க அவளுடைய வயதில் இது மிகப்பெரிய செயல் தான் அனைத்து பெரும்பான்மையான மக் மருத்துவ பணியாளர் தீயணைப்பாளர்களுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த இந்த சிறு பத்து வயது சிறுமி நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுமிக்கு ஒரு பாராட்டுதல் ஏற்பாடு செஞ்சுருக்காருங்க அடுத்ததாக சட்டீஸ்கர் மாநிலம் இந்த மாநிலம் வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீட்டிச்சிருக்கு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து தடை உத்தரவை கோவிட் நைன்டீன் காரணமாக நீட்டி வைத்த ஒரே மாநிலம் சட்டீஸ்கர் அடுத்ததாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவருடைய எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது அதற்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருந்தார் அடுத்ததாக இவர் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேசத்தில் சம்பா மாவட்டத்தில் நேற்றைய தினம் அதாவது மே பதினெட்டாம் தேதி ஒரு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது உணரப்பட்டது அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல மூன்று புள்ளி ஐந்து அளவாக பதிவாகியது ஹிமாச்சல் பிரதேசம் சம்பா மாவட்டம் அப்படிங்கிறது நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படக்கூடிய அபாயமுள்ள பகுதி அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தீபா மாலிக் ஒரு இந்திய பாரா ஒலிம்பிக் வீரர் அத்லெட்டிக் தடகள வீராங்கனை இவங்க வந்து பாரா ஒலிம்பிக் குழு தலைவராக பதவியேற்க இருக்கிறாங்க அவங்க அதற்காக சர்வதேச போட்டிகள்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்னா என்னங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் அவ்வளோதாங்க இதில் இதுக்கு முன்னாடி தங்கவேலு மாரியப்பன் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாரு நமக்கு தெரியுங்க அதே போல் தீபா மாரிகும் ஒரு மிகப்பெரிய அளவில் சாதிச்சுருக்காங்க அவங்க இந்த பாரா ஒலிம்பிக் குழு தலைவர் ஆகிறாங்க வெகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு அந்த பதவி வழங்கப்படும் அடுத்ததாக எஃப்ஐஆர் ஆப்கே திவார் யோஜனா ஒரு யோஜனா படிக்கும்போது நான் முந்தையே சொல்லியிருக்கேன் அந்த வேர்டினுடைய மீனிங் பொதுவாக இந்தி வேர்டு இருக்கும் அல்லைனா அந்த மாநில மொழி எந்த மொழியோ அந்த மொழியினுடைய வேர்டு இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த வேர்டினுடைய மீனிங் தெரிஞ்சிட்டா நமக்கு அது போதுங்க சிம்பிளாக அம்மா உணவகம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு என்ன புரியுது சாப்பாடு இயல்பாக குறைவான விலையில் மக்களுக்கு கொடுக்குறாங்க இதே போல் அந்த வேர்டு மீனிங் தெரிஞ்சால் ஈஸியாக எடுத்துடலாங்க ஆப்கே திவார் இந்த ரெண்டு வேடம் தான் அதில் கஷ்டம் எஃப்ஐஆர்னால் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் யோஜனா யோஜனானா திட்டம் ஆப்கே அப்படின்னா நமது அல்லது உங்கள் அப்படின்னு அர்த்தங்க திவார் அப்படின்னா கதவு அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு கேட்குற திட்டம் தாங்க மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இது நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு டயல் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்து நம்ம வீட்டு கதவுலே வந்து தட்டி கேட்டுக்குவாங்க ஆப் ஆப்கே அப்படின்னு அதிகமாக நம்ம இந்தி பேசுகிறவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அது உங்கள் அல்லது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்டு திவார் அப்படின்னா கதவு அப்படின்னு வச்சுக்கலாங்க அப்போது வீட்டிலேயே சென்று குறைகளை கேட்டு அதற்கான எஃப்ஐஆர் பதிவு செய்கிற திட்டம் தான் எஃப்ஐஆர் ஆப்கே திவார் யோஜனா இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இதற்கான எண் நூற்றி பனிரெண்டு அடுத்து இ வேர்ல்டு மியூசியம் டே இன்னைய தேதி மே பத்தொன்பது அதில் பத்தொன்போது மென்ஷன் பண்ண மறந்துருக்கேன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க வேர்ல்டு மியூசியம் டே மே பத்தொன்போதில் கொ அனுசரிக்கிறோம் இந்த டேக்கான தீம் அதை கருத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மியூசியம் ஃபார் ஈக்வாலிட்டி டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதான் இந்த இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிற வேர்ல்டு மியூசியம் டேயுடைய தீம்ங்க அடுத்ததாக உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தி மூன்றாவது மாநாடு இப்போ ரீசெண்டாக நம்ம முதல் நியூஸாக என்ன க என்ன அதில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ரெண்டினுடைய தலைவர் பேர் வச்சுருந்தோம் எதற்காக அப்படின்னா இது எழுபத்தி மூணாவது மாநாடு ஜெனிவாவில் நடைபெற்றது இது வழக்கத்தை விட குறைவான நாட்கள் நடைபெற்று இரண்டு நாட்கள் மட்டும் நடைபெற்றது காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முதல் முறையாக காணொலி காட்சியில் எழுபத்தி மூன்றாவது மாநாடு தான் நடந்திருக்குங்க ஆமாம் நண்பர்களே கால்கள் தரையில் இருந்தாலும் கண்கள் நட்சத்திரத்தை பார்க்கட்டும் தியோடர் ரூஸ்வெல்ட் எக்கனாமிக்ஸில் அப்புறம் எத்திக்ஸில் நிறைய இடங்களில் இவருடைய பேரை கேள்விப்பட்டிருப்போம் இவருடைய கருத்து ரொம்ப உண்மையான கருத்துங்க உங்களுடைய கைகள் புத்தகங்களில் இருக்கலாம் உங்களுடைய கண்கள் புத்தக எழுத்துக்களை வாசிக்கலாம் உங்களுடைய மனம் அதை உட்கொண்டு அதை புரிஞ்சு படிக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ணம் உயர்வானதாக நிச்சயமாக குரூப் ஒன் குரூப் டூ போஸ்டிங்கை எதிர்பார்க்குறதா இருக்கட்டும்ங்க ஒருபோதும் பின்வாங்காதீங்க டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை போற்ற பொறுத்தவரை வெற்றி பெற்றவர்கள் விலகியவர்கள் ரெண்டே ரெண்டு வகந்தாங்க யார் தோற்றவர்கள் அப்படின்னு கிடையாது யாரெல்லாம் தன்னுடைய முயற்சி இடையில் விட்டுட்டு பின்வாங்கறாங்களோ அவங்க விலகியவர்கள் யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றியாளர்கள் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் கால்கள் தரையில் இருந்தாலும் கண்கள் நட்சத்திரத்தை பார்க்கட்டும் ஆமாம் நண்பர்களே இன்னைய நடப்பு நிலையில் இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர போகிறோம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே